அனைவருக்கும் வணக்கம். த பாசிட்டிவ் விலாக் சேனல் சார்பாக இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமைய கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, திங்கட்கிழமை இதை செய்யுங்கள், நினைத்த காரியம் நிறைவேறும், வெற்றிகள் தேடி வரும். இந்த தலைப்பில் தாங்க நான் ஒரு வீடியோ போட போகிறேன். காரிய வெற்றிக்காக காலம் காலமாக போராடி வருகின்றனர், நினைத்த காரியம் நிறைவேற கோயில் கோயிலாக சென்று வேண்டுதல் வைப்பீங்க. நினைத்தது நிறைவேறவும் காரிய வெற்றி உண்டாகவும் சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். என்னென்னா, திங்கட்கிழமை அந்த பரிகாரத்தில் செய்தால் நினைத்தது நிறைவேறும். திங்கட்கிழமை தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். திங்கட்கிழமை வந்து சிவன் வழிபாட்டுக்கு விசேஷமான நாள். இந்த நாளில் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். சரியா, சிவனின் அருளை பெறுவதற்காக பலரும் திங்கட்கிழமை விரதம் இருப்பாங்க. சிவனின் அருளை பெற திங்கட்கிழமைகளில் செய்யும் சில பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். நீண்ட காலமாக நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற திங்கட்கிழமை அன்று 21 வில்வ இலைகள் மீது ஓம் நமச்சிவாயா என்று எழுதுங்கள். திங்கட்கிழமையில் ஒரு 21 இலையை வில்வலை இருக்கலையே, அது ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இலை மேலேயே பச்சலை கெச்சால் எழுதுங்க. ஓம் நமச்சிவாயா என்று நீங்கள் அதுலேயே எழுதுங்க. இலையிலேயே 21 இலையில் எழுதுங்க. அதன் பிறகு சிவலிங்கத்தின் மீது அர்ச்சனை செய்யுங்கள். உங்களுடைய தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. சரியா, நம்மளோட நம்பிக்கை தாங்கிறது. அப்புறம் திங்கட்கிழமை தேங்காய் பரிகாரம். தேங்காய் பரிகாரம் எடுத்துக்கிட்டா, வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்து எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருப்பவங்க ஒரே ஒரு முறை விநாயகரை வணங்கி இந்த பரிகாரத்தை செஞ்சால் போதுங்க. அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே வரவே வராது. சரியா, திங்கட்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்தாக வேண்டும். திங்கட்கிழமையில் இருந்து வெள்ளி வரை 5 நாட்கள் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும். முதல் நாள் ஒரு தேங்காய், அதாவது திங்கட்கிழமை மொதல் தேங்காய் என்ன, செவ்வாய்க்கிழமை 2 தேங்காய், புதன்கிழமை 3 தேங்காய், வியாழக்கிழமை 4 தேங்காய், வெள்ளிக்கிழமை 5 தேங்காய். இப்படி 5 தேங்காய் இப்படி மொத்தம் 15 காய் வருங்க, தேங்காய் வருங்க. அந்த 15 காயை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுருங்க. சரியா, அடுத்து என்ன செய்யணும்னா, சிதறு தேங்காய்னு எடுத்துக்கிட்டால் இந்த பரிகாரம் செய்வதற்கு மொத்தமாக 15 காய் வாங்கி நீங்கள் பூஜை ரூமில் வச்சிட்டிங்களா, வச்சு திங்கட்கிழமையில் தான் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யணும். என்னென்னா, இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் போய் என்ன பண்ணுறீங்களா, அந்த ஒரு தேங்காயை ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை மொதல் நாள் எடுத்து 3 முறை உங்கள் தலையை சுற்றுங்க. சுற்றி பிள்ளையார் கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்யுங்க. அந்த தேங்காயை எடுத்துகிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து தேங்காய் அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த தேங்காயை வாங்கிட்டு வந்து வெளியே என்ன செய்கிறீங்க, என்ன உடைக்காமல் அவர்கிட்ட உடச்சிடாமல் வாங்கிட்டு வந்து என்ன சொல்லுங்கள், நீங்கள் உடச்சிடாமல் இது மட்டும் செஞ்சுட்டு தாங்கன்னு கேளுங்க. அவங்க கேட்டாலே அப்படி தருவாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பிள்ளையார் கோயில் வெளியவே நின்று சதர் தேங்காய் போட்டுருங்க. இதே மாதிரி 5 நாளைக்கு செய்யணும். எப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வந்து 2 காய் காலை, அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த ரெண்டு காய் எடுத்து ரெண்டு காய் மண்டையிலிருந்து சுற்றிட்டு விநாயகர் கோயிலுக்கு போய் அர்ச்சகர்கள் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 காயும் சதர் தேங்காய் போடணும். சரி, இதே மாதிரி தாங்க புதன்கிழமை இப்படி 3 காயும் இதே மாதிரி தான் செய்யணும். 3 காயும் தலையிலிருந்து சுற்றிட்டு விநாயகர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த சதர் தேங்காய் இப்படி போடுறது. இதே மாதிரி வெள்ளிக்கிழமை 5 நாளைக்கு இப்படி செய்யணும். 5வது நாள் என்ன பண்ணணும்னா, இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இறுதி 5வது நாள் வருதுல, 5வது நாள் வெள்ளிக்கிழமை, அதில் 5 காய் எடுத்து கொண்டு போய் விநாயகருக்கு அதே மாதிரி அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காயை உடச்சிருங்க, வெளியே வந்து உடச்சிருங்க. உடச்சிட்டு அருகமுள் மாலையால் அர்ச்சனை, உங்கள் அருகமுள் மாலை ஒன்று நீங்கள் செஞ்சு விநாயகருக்கு போட்டுருங்க. இது வந்து என்னடா, நினைத்த காரியம் நிறைவேற இந்ததை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து அனைத்து கஷ்டங்களும் விலகிடும். இப்போ நான் சொன்னதை வந்து தெளிவாக இன்னொருட்ட இதை ரிவிஷன் பண்ணி ஓடவிட்டு கூட நீங்கள் பாருங்கள். அதை என்ன சொல்லியிருக்கணும் அதே மாதிரி செய்யுங்க. நீங்கள் சரியாக செஞ்சு நீங்கள் முழு பலனை அடங்கி. அடுத்து என்னடா, சிவலிங்கத்திற்கு அபிஷேகம். குழந்தை செல்வத்தை பெற திங்கட்கிழமை கோதுமை மாவில் வந்து 11 சிவலிங்கம் செய்யுங்க. வீட்லேயே செய்யுங்க. செஞ்சு 11 முறை அபிஷேகம் செய்யவும். திங்கட்கிழமை வீட்டில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபட்டால், நீங்கள் வீட்லேயே செஞ்சு இப்படி சிறப்பாக வழிபடுறீங்கன்னு வச்சு வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும்.
திங்கட்கிழமையன்று சிவனுக்கு வந்து எள் மற்றும் பேரிச்சம்பழம் அது சாமிக்கு படைங்க வைங்க. இது வந்து என்னென்னா பாவங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிறது, மகிழ்ச்சியும் அதே உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாமே இருக்குங்க, சரியாக எல்லா இதுவுமே கொடுப்பாங்க சிவன் வந்து. அன்னதானம், அன்னதானம் எடுத்துக்கிட்டால் திங்கட்கிழமை வந்து ஏழைகளுக்கு உணவு தானம் செய்வதால் அன்னபூரணி எப்போதும் நம் வீட்டில் வாசம் செய்வாள். மேலும் நம்ம வீட்டில் வந்து உணவுக்கு பஞ்சம் என்றதே வந்து இருக்காது. இதன் மூலம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இத்துடன் பணம் தொடர்பான பிரச்சனை நீங்கும். திங்கட்கிழமை அன்று சிவனுக்கு ருத்ராபிஷேகம் செய்யலாம். கோயிலில் போய் ருத்ராபிஷேகம் இருக்கு, ருத்ரா செய்து அதை வாங்கி நீங்கள் செய்யலாம். இதன் மூலம் அகால மரணம் ஏற்படுகிறது இல்லையா, அது வந்து தவிர்க்கப்படுகிறது. நோய்கள் நீங்கும். குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் கடுமையான நோயினால் இருந்தால், பாதிக்கப்பட்டிருந்தா, அவங்க என்ன செய்யணும்னா திங்கட்கிழமை அன்று பஞ்சாமிரதம் இருக்கு இல்லையா, வீட்டில் பஞ்சாமிரதம் செஞ்சு அது கோயில் சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்போ சிவனோட அருள் வந்து நம்மளுக்கு கிடச்சி அந்த நோய் போகும்ன்றது ஒரு நம்பிக்கை. திங்கட்கிழமை ஏதேனும் சிவன் கோயில் கரும்பு சாற்றினால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னென்னா வறுமை நீங்கி நன்மை உண்டாகும். நீண்ட காலமாக நிறைவேறாத விருப்பத்தை நிறைவேற்ற நான் தான் சொல்லிட்டேங்க முதலியமே திங்கட்கிழமையில் அன்றைக்கி இதை என்ன செஞ்சீங்கன்னா 21 வில்வலையை பறித்து சிகப்பு கச்சில் எழுதி அதை போய் சிவன் கோயிலில் போய் அர்ச்சனை செஞ்சு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம், செல்வ வளம் அதிகரிக்கும். இதெல்லாமே நீங்கள் கண்கூடாகவே உங்களை பார்க்கலாம். சரியா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நற்பவி.